தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு சில இடங்களில் அனல் காற்று வீசும் என்றும் எச்சரித்திருக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல பகுதிகளில் அக்னி வெயிலின் தாக்கமும் கோடை மழையின் குளிர்ச்சியையும் இணைந்தே மக்களை நனைத்து வருகிறது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் எந்த பகுதியிலும் குறிப்பிடக்கூடிய அளவில் மழை பெய்யவில்லை. இந்த நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களில் வெப்பம் அதிகரித்து அனல் காற்று வீசும் எனவும், பொதுமக்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை பாதுகாப்பாக பயணிக்கவும் பயணங்களை தவிர்த்துக் கொள்ளவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நாளை மறுநாள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.